이제 물이 있었지. 그래야겠다 이런 거. 프라이 믹스 된도 날라 내려 날라 내는데 하나 씻기고 하나 불쌍 하나 불쌍 이렇게 다이어트 오픈 원래 오픈인데 사람아 세우고 다이어트 프라이 고구매 프라이 믹스 நெய் இந்த நெய் சேர்க்கலாம் நெய் போடுறோம் நெய் போடுறோம் பருப்பு போடலாம் இது வேணா சேர்க்கலாம்
நான் சேர்க்கப்படாதுன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் ஊற்றிக்கிறேன். அதிலே அதிகம் பால் இருந்துச்சு ஒரு பேக்கெட் பால் பால் தான் வாங்கிட்டு ஃப்ரெண்டு ஒருத்தர் வாங்கிட்டு மண் கூட மூடி தான் தேடிட்டுருக்கேன் கிடைக்கும் கிரெடிட் இது வந்து மூட் பண்ணலாம் வேணும் சாதம் வந்துடுச்சு இதில் பாதிதம் கொடுக்கணும் அளவுதான் அப்படியே நிறுத்திக்கேன் உங்களுக்கு அளவு தான் வருது பதினளவு கபசுவரணும் நல்லா ஃபீவரிஷாக இருக்குது நல்லா போட்டு குடிச்சிட்டோமே டக்குன்னு ஃபீவர்லாம் இறா வாங்கி வச்சுருக்கோம் ஒன் கேஜியில் குடிச்சு வச்சுருக்கோம் இறா உரிக்கிறது வந்து இங்கே வந்து ஒரு கத்தி நைஃபை எடுத்து இந்த ஒரு கட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து நரம்பு எடுத்துடலாம் ரெண்டு பக்கமாக எடுத்துடலாம் ஈஸியாக எடுத்துடுது அப்புறம் இதை வந்து சோம்பு போட்டிருக்கேன் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் கருவாடு போட்டுக்கலாம் டின்னருக்கு வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இது வந்து வெங்காயம் வந்து பிளெண்டரில் புட்டுக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிட்டேன் குறை குறைய தக்காளியும் அரைச்சிட்டேன் நாலு தக்காளி தடுப்பில் போட்டாச்சு இஞ்சி இஞ்சி பேஸ்ட் இருக்குது அதையும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம்
மொத்தம் வந்து ரொம்ப வேக வைக்கிறாங்க, ரப்பர் மாதிரி வேணும், மொத்தம் வேக வைக்கிறாங்க. போட்டாங்க எனக்கு தெரிஞ்ச மெத்தடு மற்ற அம்மா மாமியார் வீட்டில் நாங்கள் எல்லாம் பல வருஷம் எங்கள் மெத்தடு இருக்கு. இந்த மெத்தட் இருந்தால் சொல்லுவாங்க. இப்போ வந்து இதில் ஒரு அலசு அலசி போட்டுருவோம். அலசிட்டு போடலாம். மஞ்சத்தூள் போட வச்சுருக்கேன். அப்படின்னு ஒரு அலசு அலசிட்டு தக்காளி வந்து அப்புறம் போட்டுக்கோ. இங்கே தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்ற வேண்டாம். மஞ்சத்தூள் போட்டு கலந்து வச்சுருக்குறோம். அதனால் தக்காளி சேர்த்துக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்துருச்சா நல்லா தண்ணியும் ஊற்றலாம். இதை நல்லா ஊற்றிட்டு ரீச் ஸ்மெல் கூட போயிடும். இப்போ இந்த தக்காளி இதுதான் என்னோட மெத்தடு. நீ எப்படி செய்யணும் சொல்லிட்டு சொல்லு. இதையும் நல்லா வதக்கிட்டு காரம் போட்டுட்டு சோரா புட்டு வாசம் வரும். நிறைய பூண்டு இருந்தால் தான் நல்லது. நாள் வச்சுக்க நிறைய பூண்டு இருந்தால் தான் நச்சுத்தன்மை எதுனா இருந்தால் கூட கேஸ் ஐட்டம் இது. நேராக வந்து கேஸ் அதனால் இஞ்சி பூண்டை போட்டு இல்லை வந்து முட்டை அளவு கொஞ்சம் தான் வேணும். இல்லைன்னா ரப்பர் மாதிரி தேவையான உப்பு போடணும். போடலாம். சுவையே இருக்காது. ஒரு 20 நிமிஷத்துலேயே நல்லா சுண்டி பெப்பரை கூட இறக்கும் போது பெப்பர் போட்டு சீத்தளமாக இருந்ததுன்னா கூட சரியாகும். எல்லா நான்வெஜுக்கும் பெப்பர் தூள் போடுங்க. அவ்வளோ நல்லது.
இது வந்து தக்காளி தொக்கு இருந்துச்சு காலையில் வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா, அதிலே ஆட் பண்ணிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக இருக்கும். காரம் எதுவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா, ம் கரெக்டாக இருக்குது. பெப்பர் தூள் மட்டும் காரம் மூடி வச்சு மூடிட்டு வைப்போம். நான் அப்படியே வந்துடுறேன். எண்ணெயே சேர்க்கக்கூடாது.